வணக்கம் தோழர்களே, நாங்கள் போட்டி பரீட்சைகளுக்குரிய மொழி அறிவு பேப்பர் ஒன்றின் ஒரு முன்பகுதி எப்படி இருக்கும் என்றதை இப்ப பார்க்க போறோம். அதுல உங்களுக்கு நான் இப்ப அடிப்படையாக மாற அல்லது இவ்வளவு காலத்திலேயே நடந்த பேப்பர்ஸ்ல என்னென்ன கேட்டிருந்தாங்க அல்லது எப்படி அதை கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ணிட்டு இப்ப உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஒவ்வொன்றாக நாங்கள் பார்த்து போவோம். நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு ஒவ்வொரு டிப்ஸ் அதுல காத்திருக்க போறது. இதே மாதிரி செட் ஒன் தான் நாங்கள், அதாவது ஒரு முதல் கட்டமான கேள்விகள் எப்படி இருக்கும் என்று போட்டு பார்க்க போறோம். அடுத்தது செட் டூ, ரெண்டாம் கட்டம் கேள்விகள் அடுத்த பேப்பர்லையும் அடுத்த வீடியோலையும், அதுக்கப்புறம் செட் த்ரீ என்று சொல்லி அந்த சுருக்கம் கட்டுரை அது நாங்கள் எங்கட மூன்றாவது வீடியோலையும் பார்ப்போம். ஆகவே நீங்கள் எங்கட வீடியோக்களை தொடர்ச்சியாக பெற வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இதுவரைக்கும் எங்கட கிளாஸ் ரூம் இந்த லொரன்சஸ் கிளாஸ் ரூம் என்ற சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை என்றால் ஒரு சின்ன வேலை, அது உங்களுக்கும் எங்களுக்கும் அதுல நிறைய பயன் இருக்குது. ஆகவே நீங்கள் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, எங்கட வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த அதுல நீங்கள் ஆல் என்ற பட்டனை நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க என்றால் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் உடனே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்களும் மொழி தேர்ச்சியில இந்த மொழி திறன்ல தேர்ச்சி மிக்கவர்களாக விளங்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துறோம். வாங்க வீடியோக்களை போவோம். இப்ப நாங்க பார்க்க போற பேப்பர் பெரும்பாலும் ஒரு முகாமித்துவ சேவை உத்தியோகத்தர் அல்லது புகையிரத அதிபர், மற்றது சட்டக்கல்லூரி புகமுக பரீட்சை, இப்படியான பேப்பர்ஸுக்கு எல்லாத்துக்கும் இது கட்டாயம் பெறும். அல்லது ஒரு மாகாண சபைகளில் இருக்கிற எம்என் ஃபோர் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அந்த சம்பளப்பட்டியல், எம்என் ஃபைவ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சம்பளப்பட்டியலுக்குரிய உத்தியோகத்தர்களுக்குரியதான போட்டிகள், இப்படியான எல்லாத்துலேயும் இது வரும். முதல்ல முதலாவது கேள்வி, இந்த நீங்கள் இப்போ பார்க்குற கேள்வி தான் முதலாவது கேள்வியாக அமைகிறது. வளமை எப்போவுமே முதலாவது கேள்விக்கு நாங்கள் என்ன செய்திருக்கணும் என்று சொல்லி சொன்னால், எங்களுக்கு அல்ஃபபெட்டிக் ஆர்டர் அல்லது எங்கள் தமிழில் நாங்கள் சொல்லுவோம் அகர வரிசைப்படி, ஏன்னா அது தெரிஞ்சிருந்தால் மாத்திரம்தான் எங்களுக்கு இந்த முதலாவது கேள்வியை ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு வீடியோவில் அது எப்படி இந்த அகர வரிசையில் செய்யலாம்ன்றதை சொல்லியிருக்கிறேன். இப்போ அது சம்மந்தமாக நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அது ஒருக்கா நீங்கள் பாருங்கள், அதில் விளங்கப்படுத்துகிறேன் எப்படி அதை எழுதணும் உண்டு. இதில் உங்களுக்கு தகவல்கள் கிளியர் இல்லைன்னால் நீங்கள் ரெண்டு பழைய வீடியோவை அவருக்கா தேடி பாருங்கள். மெய்யெழுத்துகள் எழுதேக்க நம்ம பார்க்க வேணும். முதல் அந்த கசட பறன்றது ஒரு ஒரு இடைவெளி விட்டு எழுதுவோம், இடையில் இன்னும் ஒரு எழுத்து எழுதக்கூடிய மாதிரி அந்த ரேவை கொண்டு தொங்கல் எழுதுவோம். கசட ப ரே ரொங் தொங்கல்ல. அதே மாதிரி ங ஞ ந ந ம நேதான் ஆக தொங்கல்ல வரும், கடைசி எழுத்தாக அந்த ரெண்டு சொல்லி நே வரும். பிறகு எரல வலல இடையில் எழுதி விட்டோம்டா, சரி எரல வலல இடையில் எழுதி விட்டோம்டா, சரி இந்த ரேவை நாவை மலிச்சு முன்னுக்கு எடுப்போம். ஓகே இப்போ இருக்கா பாருங்கோ, க சட பற எழுதி ஒரு ஒரு இடவழி விட்டு ஞானம் இந்த ரேவும் நேமும் தொங்கல் எரிக்கட்டும், இடைக்குள்ள இரல வலல எழுதி விட்டோம்டா, சரி நான் ஒரு ஸ்ட்ரக்சரில் போட்டிருக்கிறேன்னு பாருங்க, இரல வலல கசட பற ஞானம்னு வேறு மாதிரி போட்டிருக்கிறேன். இதில் உங்களுக்கு தெளிவு இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இருக்கா பழைய வீடியோ இருக்கா பாருங்கோ. இப்போ இந்த கேள்வியை நீங்கள் தான் செய்ய போகிறீங்க, ஒழுங்குபடுத்தி நான் இதை செய்யலை எனக்கு செய்துட்டு என் வாட்ஸ்அப் நம்பருக்கு இருக்கா வாட்ஸ்அப் பண்ணுங்கோ, நான் பார்க்குறதுக்கு அடுத்தடுத்த கேள்வி எப்படி செய்யணும் என்றதை நான் சொல்லி தரேன். இதுலேயும் உங்களுக்கு தெளிவு இல்லாட்டி ஒவ்வொருவருக்கும் வாட்ஸ்அப் பண்ற ஒவ்வொருவருக்கும் நான் தனித்தனியே விளங்கப்படுத்துவேன். அடுத்தடுத்த கேள்விகளுக்கு போவோம் வாங்க. இரண்டாவது பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், மிகச்சரியாக எழுதப்பட்ட சொல் என்றது ஒன்று வரும். அதுல நாங்கள் இப்ப முதலாவது பாருங்க, கலாச்சாரம் கலாசாரம் கலாச்சாரம் கலாச்சாரம் என்று நாங்கள் மூன்றாவது நாலாவது ஒரே மாதிரி எழுதப்பட்டிருக்குது. அப்போ இதில் சரியான சொல் எது என்றது. ஏன் நான் இந்த கலாச்சாரத்துக்கு ஒரே முக்கியத்துவம் கொடுக்குறேன் என்றால், பெரும்பாலும் பார்த்தால் மாகாண பேப்பர்கள்லாம் அது அடிக்கடி வார உண்டாக காணப்படுறதால், கிழக்கு மாகாணசபையில் வந்த பேப்பர்கள்லாம் அடிக்கடி இது இடம்பெற்றிருக்கிறதால் அதை ஒருக்காக கொடுத்துருக்கிறேன். கலை சக ஆசாரம் கலாசாரம். அப்போ இச்சென்னால் வந் இச்சென்னான்ற அந்த இச்சொற்று வந்தால் அது பிழை, கலாசாரம் என்றது தான் மிகச்சரியான ஒன்று. இரண்டாவது பாருங்க, சுகவீனம் சுகவீணம் சுகஈனம் சுகஈனம். இப்போ இதில் ஈனாவாக எழுதப்பட்டிருக்கிற அந்த சுக ஈனம் என்றது தான் சரி, ஏன்னா சுகவீனம் சரி என்றதை நாங்கள் நிறைய பேர் நம்பிக்கொண்டிருக்கிறோம், அது பிழை, சுக ஈனம் என்பது தான் சரியான ஒரு சொல். அடுத்தது நாங்கள் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் என்றதுக்குரிய தமிழ் வடிவம் கலைமானி 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 என்று தந்திருக்கிறோம். இதில் இது என்னென்றால் ஒரு இதில் எனக்கு நான் பார்த்துருக்கிறேன், கனபேர் கலைமானி பட்டம் முடித்தவங்களே கூட எந்த நீ வரும் என்றது தெரியாது. இப்போ முதலாவது தான் சரி நன்னகரம், முதலாவது அதில் மூன்று சொல்லி நகரம் வந்தால் மாத்திரம்தான் அது சரி கலைமானி. அடுத்தது ஆயுள் வேதம் ஆயுள் வேதம் ஆயுர் வேதம் ஆயுர்வேதம். இப்போ நாங்கள் இதில் ஆயுள் வேதம் என்றதான் சரி என்று நிறைய பேர் நம்பிக்கொண்டிருக்கிறோம், உண்மையிலேயே சரியான சொல் ஆயுர்வேதம். அடுத்தது கற்சிலை கல்சிலை கல்சிலை கற்சிலை. அப்போ கல் சகசிலை கற்சிலை என்று தான் வர வேணும். முதலாவதில் இச்சொட்டு ஒன்று வந்திருக்குது பிழை, இரண்டாவதுலேயும் இச்சொட்டு வந்திருக்குது கல்லும் அப்படி வராதுன்னா இல் சக இச் பக்கத்தில் வார்த்தைக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ அங்கால கல் சிலை அவடத்தில் பிரிக்கப்பட்டிருக்குது,
கடைசி தொங்கல்ல பார்த்தோம்னால் கட்சிலை என்று சரியான ஒரு புணர்ச்சி விகுதியோட புணர்ச்சியோட அது எழுதப்பட்டிருக்கிறது. புணர்ச்சி விதிகள் சரியாக எழுதப்பட்டது கட்சிலை நான்காவது விடுதான். அடுத்தது புணர்ச்சியும் பிரிப்பும். சிலது புணர்ச்சி புணர்த்தி எழுத சொல்லி வரும், சிலது பிரித்து எழுத சொல்லி எங்களுக்கு வலிமையாக வாருது. இதில் நான் இப்போ போட்டிருக்கிறேன் பாருங்க, தொண்ணூறு, ஒன்பது சக நூறு தொண்ணூறு, என்ன நூறு சக ஒன்பது அப்படி பிரித்தா வருமா தொண்ணூறு கண்டு, அல்லது தொன் சக நூறு அல்லது தொட்டு சக நூறு, இல்லை அப்படிலாம் வராது. ஒன்பது சக நூறு தொண்ணூறு. பெருமலை, பெருமலை இது ஒரு தேசிய பேப்பர் உண்டுல, ஒரு தேசிய ஒரு ஓல் ஐலண்ட் சர்வீஸ் ஒன்றுக்கு வந்ததாக முதல் ஒரு காலத்தில் ஓல் ஐலண்ட் சர்வீஸ் உண்டுல, இப்படி அந்த பெருமலைன்றது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வினாவாக ஒரு காலத்தில் இருந்துதான் தொண்ணூறுகளில். பெருமலை பெரிய சகமலை தான் பெருமலை, பெரிய சகமலை பெருமலை. வெற்றுடல் வெறுமை சக உடல், இதே மாதிரி வெற்றிடம் என்று வந்தால் நாங்கள் வெறுமை சக இடம் என்று எழுத வேணும். வெற்றிலை வெறுமை சக இலை, ஓகே. அப்போ வெற்றுடம் வெற்றிடம் வெறுமை சக இடம், வெற்று உடல் வெறுமை சக உடல். தன்னிழல் தன்மை சக நிழல், தன்னிழல் இதே மாதிரி தண்ணீரை பிரிக்க சொன்னால் தன்மை சக நீர் தண்ணீர், என்ன தன்மை என்றால் குளிர். அடுத்தது தேநீர், தேன் சக நீர் தேநீர், தேன் சக நீர் தேநீர். இந்த ரெண்டு சொல்லி நானா வந்தால் அப்படித்தான் பிரிக்கப்பட வேண்டும். மற்ற நீர் என்று வந்தால் தேய சக நீர் தேநீர், தே என்றால் தேயிலை. நாங்கள் எங்களுடைய பின்னொரு வீடியோவில் அந்த புணர்ச்சி விதிகள் போட்டிருக்கிறோம், ஒருக்கா பார்க்கலமெண்டா பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பிழையுள்ள அல்லது வலுவுள்ள வாக்கியங்களை தந்து அதை ஒருக்கா திருத்தி எழுதுங்கன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்பாங்க. இதை நீங்கள் அப்படி ஒருக்கா வடிவை பாருங்க. ஒவ்வொரு சுகை சுகவீனம் காரணமாக பாடசாலைக்கு சமூகம் தர இயலவில்லை. இதில் ரெண்டு பிழைகள் அல்லது மூன்று பிழைகள் இருக்குது. முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க, வைக்காட்டி நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேணும். அடுத்தது எமது கலாச்சார விளிமியங்களை பாதுகாப்பது எமது கடமையாகும். இரண்டு எழுத்து பிழைகளும் ஒரு ஒற்று பிழையும் இருக்குது. அந்நியர் ஆட்சியில் நாம் அடிமை வாழ்வு வாழ்ந்தோம். அப்போ மூன்று எழுத்து பிழைகள் இதில் காணப்படுது. கையூட்டும் ஊழலும் தலைவிரித்து ஆடுகின்றது. இதில் பன்மையில் தொடங்கி ஒரு மையில் முடியுது. சரி இதை எப்படி திருத்துறதுண்டு இப்போ பார்ப்போம் வாங்க. சரி பாருங்கோ, சுக ஈனம் என்றது சரியான சொல், சுக வீனம் என்று எழுதப்பட்டது பிழை. அடுத்தது சமூகம் தர, சமூகம் என்றால் சொசைட்டி, என்ன அது வராது. சமூகம் என்றால் தான் அவடத்தில் ஒரு நம்ம போகிறது ப்ரெசன்டேஷன், என்ன சமூகம். அப்போ அந்த மூணாக தான் வரவன். அப்போ அது ரெண்டும் பிழை. சுக ஈனம் காரணமாக பாடசாலைக்கு சமூகம் தர இயலவில்லை. அடுத்தது எமது கலாச்சார விளிமியங்களை பாதுகாப்பது எமது கடமை. முதலாவது கலாச்சாரம் பிழை என்று ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கிறோம். கலை சகாசாரம் கலாசாரம் விளிமியங்களுக்கு லுகரம் பிழையாக இருக்குது, அதையும் இருக்க பாருங்கோ. அடுத்தது விளிமியங்களை பாதுகாப்பது என்று போட்டிருக்கு. இப்போ என்ன வந்து கட்டாயம் அவடத்தில் போட்டு வர வேணும், விளிமியங்களை பாதுகாப்பது. அப்போ அந்த இப்போற்று ஒன்று வராதது பிழை. மூன்றாவது அந்நியர் ஆட்சியில் நாம் அடிமை வாழ்வு வாழ்ந்தோம். அந்நியருக்கு எந்த இன்னாவும் எந்த நீனாவும் போட்டிருக்கிறாங்கன்று பாருங்க, அதான் பிழை. அடுத்தது நாம் அடிமை வாழ்வு வாழ்ந்தோம், வாழ்ந்தோம்ல இருக்கிற இல் என்றது இந்த இல்லன்னா பிழையாக எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த நான்கு கையூட்டும் ஊழலும் தலைவிரித்தாடுகின்றது. இப்போ கையூட்டும் ஊழலும், ஊழலில் ஒரு எழுத்து பிழை, லகரம் ஒன்று எழுத்து பிழையாக இருந்தது. அப்போ கையூட்டு ஊழல் என்று ரெண்டு இருக்கிறதால அது பெண்மை. அப்போ பெண்மையில் தான் முடிய வேணும். தலைவிரித்து ஆடுகின்றன என்றால் தான் அது பெண்மை. தலைவிரித்து ஆடுகின்றது என்று சொன்னால் அது ஒருமையில் முடியுது. அப்போ அந்த வசனம் பிழை. இந்த வசனத்தை இந்த ஒருமையில் தொடங்கி பெண்மையில் முடிகிறது, பெண்மையில் தொடங்கி ஒருமையில் முடிகிறதுகள் ஒரு கட்டாயம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் எஸ்எல்ஏஎஸ் எஸ்எல்ஏஎஸ் போன்ற பேப்பர்கள் நீங்கள் எழுதுறீங்க என்றால் ஒரு கட்டுரையில் சுருக்கங்கள் எப்படி அது சின்ன ஒரு பிழை போட்டிங்களா அந்த அதுக்கு ஃபுல் பாயிண்ட்ஸ் இல்லாமலுக்கு போயிடும். ஆகவே அதற்காக நீங்கள் உன்னிப்பாக அவதானிக்க வேணும். இதில் தரப்பட்ட அஞ்சு வாக்கியங்கள் மாதிரி நிறைய அப்படி நமக்கு தருவாங்க. அதில் கட்டாய நிறுத்தற்குறிகளிட வேணுமெண்டு. இது நாங்கள் ஸ்காலர்ஷிப் காலப்பகுதியிலிருந்தே படித்து வர ஒரு விஷயம். ஏன் நிறுத்தற்குறிகள் அவசியம் என்றால் அப்போ தான் அந்த வசனம் எங்களுக்கு தெளிவான உண்டாக நாங்கள் அதை அப்ளை பண்ணலாம். மற்றது இது பெரிய பரீட்சைகளில் ஒரு ஓல் ஐலண்ட் சர்வீஸ் போன்ற பெரிய பரீட்சைகளில் இந்த அதில் திருத்த போகிறவங்க வளமையாக எங்களுக்கு நம்மளுக்கு அறிவுறுத்துகிற விஷயம் இந்த அறிக்கிற ஒரு இந்த நிறுத்தற்குறிகளை கட்டாயம் விடுங்க என்றது தான். அதே மாதிரி கிளரிக்கல் எக்ஸாமுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இது மிகவும் நுணுக்கமாக அவதானிக்கப்படுகின்ற ஒரு விஷயம். சரி இப்போ பார்ப்போம். போட்டி பரீட்சைகளில் நுண்ணறிவு மொழி அறிவு பொது அறிவு போன்றவை பரிசோதிக்கப்படுகின்றன. இதில் என்னென்ன வர வேணும், கமா அல்லது காற்புள்ளி வர வேணும், முற்றுப்புள்ளி இல்லை, அதற்காக பாருங்கள். நாம் இப்போ திரும்ப ஒருக்கா போட்டு காட்டுறேன். ரெண்டாவது அக்கா அண்ணி வீட்டுக்கு சென்றால். இப்போ
அக்காவா அண்ணியா ஆறரை வீட்டுக்கு ஆறு சண்டை அக்காவும் அண்ணியும் ஒரு ஆள் தானா ரெண்டு பேரான்றதெல்லாம் ஆறரை வீட்டுக்கு போனேன்றதெல்லாம் இதில் ஒரு மயக்கமாக இருக்குது. பிரபு முற்றுப்புள்ளியும் விடப்படலை. மூன்று யாதுமூரே என்றார் கனியன் பூங்குன்றனார். கனியன் பூங்குன்றனார் யாதுமூரே என்று சொன்னார். இப்போ அவர் ஆரம்பி சொன்ன வசனங்களுக்கு நாங்கள் அந்த இடத்துல எப்படி அதை மென்ஷன் பண்ணுறோம், அவங்க சொன்னாங்க அவங்களோட கருத்துன்றதை எப்படி மென்ஷன் பண்ணுறன்றதை மூன்றாவதுல பரிசோதிக்கிறாங்க. நாலாவது, ஆஹா என்ன ரம்யமாக ரம்யமான காட்சி கண்டு வர வேணும். அதில் ரம்யமாக டைப்பிங் இருறது, அந்த டைப் பண்ணக்குள்ளே இடம்பெற்ற மிஸ்டேக். என்ன ரம்யமான காட்சி, ஒரு ரம்யமான காட்சியை பார்த்து ஒரு ஆள் வியப்படைகிறார். அப்போ விழிப்புக்குறு வியப்புக்குரிய இடத்துல வர வேணும், எப்படி வர வேணும்ன்றதும் அந்த சொல் முடியக்க அந்த வசனம் முடியக்க என்ன ஒரு குறி நாங்கள் பயன்படுத்த வேணும்ன்றதையும் ஒருக்கா பார்க்க வேணும். அடுத்து, கம்பர் மொட்டக்கூத்தரும் ஏட்டிக்கு போட்டியாக இதில் உண்மை இருப்பதாக தெரியவில்லை ராமாயணம் பாடினர் என்று ஒரு செவிவழி கதை நிலவுகின்றது. இப்போ இந்த வசனம் அப்படியே பிழையாகுது நாங்கள் வாசிக்க, ஆனால் ஒரு குறிய விட்ட ஒரு குறிய அதில் நாங்கள் அப்ளை பண்ணணும் என்றால் அது தொல் ஒரு வடிவான வசனமாக வந்துடும். இப்போ அவை என்னென்னன்றது தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். சரி, முதலாவது பாருங்க பார்ப்போம். முதலாவது, போட்டி பரீட்சைகளில் நுண்ணறிவு மொழியறிவு பொதறிவு போன்றவை பரிசோதிக்கப்படுகின்றன. இப்போ நுண்ணறிவுக்கு பக்கத்தில் கமா, மொழியறிவு பக்கத்தில் கமா, பொது அறிவுக்கு பக்கத்தில் கமா வராது. ஏன் கடைசி சொல்லுக்கு முன்னுக்கு கமா வராது? தமிழில் வழமையாக மெட்டுமண்டு போடுவோம், இங்கிலீஷில் இருந்தால் எண்டு போடுவோம். ஏன்னா கடைசி சொல்லுக்கு முன்னுக்கு தமிழில் எழுதுறேன்னா மெட்டுமண்டு போடுவோம், அல்லது இங்கிலீஷில் இருந்தால் எண்டு போடுவோம். இவ்வளோ அதை ஒன்றும் போடாததால் நானும் போடையில்லை. ஆனால் எப்படியோ கடைசி சொல்லுக்கு பின்னுக்கு கமா வராது, கடைசி சொல்லுக்கு பின்னுக்கு கமா வராது. ஆனால் இதில் எப்படி இருக்குமெண்டா, நுண்ணறிவும் மொழியறிவும் பொது அறிவும் என்றிருந்தால் அந்த உம்விகுதி பெற்று வந்தால் நாங்கள் அவடத்தில் கமா போடுறதில்ல, கமா போட்டால் அது பிழை. உம்பிகதி பெற்றி வார சொற்களுக்கு பக்கத்தில் காமா போட்டால் பிழை. இப்போ வெறும் சொல் தான் என்று சொல்லி சொன்னால் அந்த காமா உம்பிகுதியாக அவடத்தில் அப்ளை பண்ணப்படும், அவடத்தில் கருதப்படும். சரி, அப்போ எழுதி முடிஞ்ச உடனே நாங்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்க வேணும், முற்றுப்புள்ளி வைக்கிறது அது எங்களோட வளமையான ஒரு வாக்கிய நடைமுறை. ரெண்டாவது பேருங்க, அக்கா கமா போட்டுருந்தா சரி, அக்கா அண்ணி வீட்டுக்கு சென்றாள். அக்கா எங்கே போனாங்க, அண்ணியில வீட்டுக்கு போனாங்க. இப்போ அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றான் என்று வந்தால் இப்போ அதில் ஒரு பெரிய மயக்கமாக இருக்கும். அப்போ அண்ணனுக்கு பக்கத்தில் ஒரு கமா போட்டு விட்டோம்ண்டால் அண்ணன் தம்பியில வீட்டுக்கு போனான் என்று அர்த்தமாகிடும். ஏன்னா இப்போ அடுத்தது பேருங்க, யாதுமூரே என்றார் கனியன் பூங்குன்றனார். இப்போ கனியன் பூங்குன்றனார் தான் சொல்கிறார், என்ன சொல்கிறார், யாதுமூரே என்று சொல்கிறார். அப்போ யாதுமூரே என்றதை நாங்கள் இன்வெர்டட் கமாவுக்குள்ளே அதை இப்போ காட்ட வேணும், மேற்கோள் குறிக்குள்ளே காட்ட வேணும். அந்த மேற்கோள் குறி எப்படி எழுதுறது, முன்னுக்கு இருக்கிற ரெண்டும் ஒரு 66 என்ற ஷேப்பில் வரும், பின்னுக்கு இருக்கிற ரெண்டும் 99 என்ற ஷேப்பில் வரும். 66 99 போடாதீங்க, நான் சும்மா சொல்கிறேன். அந்த ஷேப்பில் முன்னுக்கு ஒரு 66 பின்னுக்கு ஒரு 99 மாதிரி இருக்க வேணும், மாறி போட வேணாம். அப்போ எங்களுக்கு அது சரியாக பெர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்க வேணும் எப்படி போடுறதுண்டு. நாலாவது பாருங்கோ, ஆஹா என்ன ரம்யமான காட்சி. ஓகே, இதில் இப்போ ஆஹாவுக்கு பக்கத்தில் ஒரு நாங்கள் வியப்பு குறியோண்டு போடுறோம் என்ன. ஓகே, வியப்பு குறியோண்டு போட்டுட்டோம். என்ன ரம்யமான காட்சி, இது ஒரு கேள்வியாக அமையுமோ, என்ன ரம்யமான காட்சி என்னன்று தானே தொடங்குது. அப்போ கேள்வி என்னைக்கு பக்கத்தில் ஒரு கேள்வியா, அல்லது ரம்யமான காட்சின்றது பக்கத்தில் கேள்வி அடையாளம் போடுறதா, இல்லை ஒன்ற இடத்துலையும் கேள்வி அடையாளம் வராது. ஏன் இந்த அறிக்கிறது, முற்றிலுமாக இது ஒரு ஒரு வாக்கியம் தானே, அது ஒரு சும்மா ஒரு வியப்பு வாக்கியம் உண்டுமா தானே, ஒரு வியந்து சொல்கிற ஒரு வாக்கியம் தானே தவிர இதற்கு வினா வாக்கியம் அல்ல. அப்போ அவடத்தில் முற்றுப்புள்ளி தான் கட்டாயம் வர வேணும். அடுத்ததை பாருங்க, கம்பர் மொட்டக்குத்தரும் ஏட்டிக்கு போட்டியாக அதுக்கப்புறம் ஒரு கமாவை போட்டு ஒரு ஒரு பிரக்கெட்டை போட்டுவிடும், இதில் உண்மை இருப்பதாக தெரியவில்லை என்றது நம்ம பிரக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவோம் என்ன பண்ணி ராமாயணம் பாடினர் என்று ஒரு செவி வழி கதை நிலவுகின்றது. இப்போ எங்களுக்கு வசனம் சரியாக இருக்கும், கம்பர் மொட்டக்குத்தரும் ஏட்டிக்கு போட்டியாக ராமாயணம் பாடினர் என்று ஒரு செவி வழி கதை நிலவுதான். இதில் உண்மை இருக்கிறதா தெரியலை என்று கட்டுரை ஆசிரியர் இடையில உண்ட செருகி விடுறார் அவர். அப்போ அது எங்களுக்கு இந்த ஒரு நாங்கள் அடைப்பு கூறிய ஒன்றுக்குள்ள போட்டுவிட்டோம் என்று சொல்லி சொன்னால் அது சரியான ஒரு வாக்கியமாக அமைஞ்சிடும். சரி, இதை நீங்கள் ஒருக்கா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமெண்டா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒருக்கா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலதிகமாக உங்களுக்கு இந்த மொழி பேப்பரில் எதுவும் விளங்கப்படுத்த வேணும், அல்லது நான் விளங்கப்படுத்துறதுல மாற்றங்கள் எதுவும் செய்ய வேணும் என்று சொன்னாலும் உங்களோட ஆலோசனைகளையே நான் வரவேற்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை என்றால் பண்ணிவிடுங்கோ. உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமெண்டா வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்கோ. நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.